ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் யமஹா என்னென்ன பைக்ஸ்லாம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸும் அண்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸும் இருக்கக்கூடிய பைக்ஸாக தான் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் யமஹாவில் MT-15 இருக்கட்டும் இல்லாட்டி R15 V4 இருக்கட்டும், இது எல்லாமே தாறுமாறான சேல்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்டியில் உங்களுக்கு 2503 அப்படிங்கிற மாடல் வரப்போகுது, அண்ட் தென் உங்களுக்கு R15 உங்களுக்கு R125 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளும், எம்டியில் MT-125 அப்படிங்கிற மாடல் எல்லாமே வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் இருக்குது, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பைக் யமஹாவில் பிடிக்கும் இல்லாட்டி நீங்கள் எந்த பைக்குக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். யமஹாவில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா R15 V4 அண்ட் R15 M அப்படிங்கிற ரெண்டு பைக்குமே ரொம்பவே நல்ல சேல் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஃபேமஸான பைக்ஸ் தான், ஆனால் அவங்க யமஹா நினச்ச அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சேல் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்காக R15 அந்த மாடலில் உங்களுக்கு எஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய பைக் வந்து உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணாங்க ஆஃப்டர் R15 V4 லான்ச் ஆனதுக்கப்புறம். பட் அதுவும் வந்து பெரிய ஒரு சேல் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு R125 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள் யமஹா கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையாவே இருக்குங்க. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கொடுத்தா மட்டும்தான் அது எந்த பிராண்ட் பைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மக்கள் வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அந்த வகையில் யமஹா R15 V4 ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளாக R125 அப்படிங்கிற பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா R3 அப்படிங்கிற ஒரு பைக்கும் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி R15 அந்த ஒரு ஹையன் மாடலாக உங்களுக்கு 300cc இல்லாட்டி 250cc ஒரு மோட்டார் சைக்கிள் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ட்ரேசர் அப்படிங்கிற ஒரு மாடலை பற்றி தான். யமஹாவில் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ட்ரேசர் அப்படிங்கிற இந்த ஒரு மாடல் வந்து நமக்கு வந்து தெரியும். இந்த மாடல் Trazer 7, Trazer 6, 9 அப்படின்னு நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் MT-ங்க. ஸோ MT-03, MT-9, MT-8 இந்த மாதிரி, MT-10 இந்த பிராண்ட், இந்த ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பைக் பிராண்டில் தான் பேஸ்ட் ஆன் MT அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்ரேசரை பொறுத்த வரைக்கும். இந்த ட்ரேசரோட ஒரு பேஸ் மாடலாக இந்தியாவில் 250 செக்மெண்ட்டில் ஒரு அட்வென்ச்சர் டூரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள் அப்கமிங் இந்தியாவில் கண்டிப்பாக யமஹா லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யமஹாவோட MT-15 அப்படிங்கிற அந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட சேல், அப்புறம் அதுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது வேறு லெவலான ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா அது கண்டிப்பாக அது MT-15 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பைக்கை ஏன் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் இல்லாட்டி அட்வென்ச்சர் டூரர் கொடுத்தா நல்லாவே சேல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு ட்ரேசரோ இல்லை எந்த நேமில் வேணாலும் லான்ச் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MT-யோட 125cc. ஏன் MT-யோட 125cc வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏன்னா MT-15 பார்த்தீங்கன்னா இப்போ 150,000 மேலே எக்ஷோரூம் ப்ரைஸே போயிடுச்சு. அதுவும் இதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ண போகிற MT-15 டியூவல் சேனல் ABS வெர்ஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது 5,000 to 7,000 வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா MT-15 ஒரு அந்த ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வராது. ஸோ இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளாக MT-யில் MT-125 அப்படிங்கிற ஒரு பைக் வந்துச்சு அப்படின்னா MT பிடிச்சவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த MT-125 அந்த ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிள் வாங்குவாங்க. கொஞ்சம் ஹையர் வெர்ஷனாக உங்களுக்கு MT-15 வரப்போகுது, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு MT-03 இல்லாட்டி MT-25 அப்படிங்கிற ஒரு 250 செக்மெண்ட் பைக்கும் வரப்போகுது. ஸோ இப்படி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு பேலன்ஸான பொசிஷனில் கண்டிப்பாக யமஹா இருப்பாங்க. அடுத்ததான் நம்ம என்ன பைக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய MT-15 டியூவல் சேனல் ABS நியூ மாடல் எப்படா லான்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சத்தியமாக எனக்கும் தெரியாது. ஸோ எவ்ரிடே நம்ம வந்துட்டு மேகசைன்ஸ்லையோ இல்லாட்டி ஆர்டிகல்ஸ்லையோ ட்விட்டரில் யமஹாவோட அஃபிஷியல் பேஜில் எல்லா இடத்துலையும் நம்ம செக் அவுட் பண்ணி பார்த்தோம்னாலும் யமஹாவோட MT-15 டியூவல் சேனல் ABS வெர்ஷன் வரும், ஆனால் அதான டேட் இன்னும் வந்து சொல்ல கிடையாது. ஆனால் நிறைய ஸ்பை ஷாட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ரோட் டெஸ்டிங் இமேஜஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்கிற மாதிரியும் டியூவல் சேனல்
ஏபிஎஸ் இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து நிறைய ஸ்பைஸ் எல்லாமே ரீசெண்டாக பார்த்தோம். ஆனால் அந்த ஸ்பைஸ் அதுக்கப்புறமா வந்து கிடைக்கவே கிடையாது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கூடிய சீக்கிரம், அதாவது கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறது மேபி ஒன் மந்த் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வேணும் ஆகலாம். ஆனால் இந்த இயர் கண்டிப்பாக ஒரு கூடிய சீக்கிரமாக இந்த MT-15 நியூ ஜெனரேஷன் மாடல் லான்ச் பண்ண தான் போகிறாங்க. பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அலுமினியம் சிங்காம் கொடுப்பாங்களா, யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுப்பாங்களா, இல்லாட்டி வந்து பில்லியன் சீட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா, யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வருமா, இல்லாட்டி டிசைன் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா, இது எல்லாமே நம்ம யோசிக்கலாம். பட் இது எல்லா அப்டேட்ஸும் ஒரே அப்டேட்டாக கொடுத்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுக்கும் போது கண்டிப்பாக ப்ரைஸ் ரேஞ்ச் 10,000 to 15,000 இன்க்ரீஸ் பண்ண தான் முடியும். ஆனால் டியூவல் சேனல் ஏபிஎஸ் மட்டும் கொடுத்தாங்க இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு மைனரான ஒரு சேஞ்சஸ் கொடுத்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பைக் யமஹாவோட இப்போ பார்த்த எம்டியோட 03 அப்படிங்கிற ஒரு 300cc செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள். யமஹாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்குமே இந்த எம்டியோட ஒரு ஹை எண்ட் மாடல் இந்தியாவில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து கண்டிப்பாக யமஹா வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு MT-25 அப்படிங்கிற 250 செக்மெண்ட் பைக் வரப்போகுதா, இல்லாட்டி 300 செக்மெண்ட்டில் MT-03 அப்படிங்கிற ஒரு நேமில் வரப்போகுதா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக யமஹாவோட MT-03 அப்படிங்கிற ஒரு நேமில் மேபி லான்ச் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது மற்ற 300cc பைக்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது அஃபோர்டபுள் அப்படிங்கும் போது யமஹாவோட அந்த அளவுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்துட்டு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ப்ளூடூத் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து விவிஏ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஒஹெச்சி ஹென்ஜின் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நேவிகேஷன், உங்களால் உங்கள் ஃபோனை வந்துட்டு பைக்கோட கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நேவிகேஷன்லேருந்து நிறைய விஷயங்கள் கொடுக்க தான் போகிறாங்க. மோட்ஸும் கொடுக்க போகிறாங்க. ஸோ ரெயின் மோட், ட்ராக், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அர்பன் மோட் அப்படிங்கிற இந்த மாதிரியான மோட்ஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் இருக்கக்கூடிய பைக்ஸாக தான் அப்கமிங்கில் வரக்கூடிய யமஹா பைக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.